நம்ம சேனல்ல இது வரைக்கும் திருமண தடை நீக்குற பல கோவில்களை பார்த்திருக்கோம் அதுல நிறைய பேர் கமெண்ட்ல அவர்களுக்கான வாழ்க்கை துணை கிடைக்கல வருத்தப்பட்டு பதிவிட்டு இருந்தாங்க அவங்களுக்காகவே உருவானதுதான் தமிழகத்தின் நம்பர் ஒன் மேட்ரிமணி வெப்சைட் மையம் டாட் இன் இதற்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு ஃப்ரீ ரிஜிஸ்ட்ரேஷன் தான் உங்களுக்கான அழகான அன்பான வாழ்க்கை துணியா அல்லது உங்கள் மகன் மகளுக்கான வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்க இந்த சேவையை பயன்படுத்திக்கோங்க அனைத்து சமூகத்தினர்களுக்குமான சிறந்த வரன்களை தேர்ந்தெடுக்க தமிழகத்தின் நம்பர் ஒன் மேட்ரிமணி வெப்சைட் மையம் டாட் எல்லோருக்கும் வணக்கம் திருவன் பரிசாரம் இல்லைன்னா திருப்பதிசாரம்ங்கிறது நூற்றி எட்டு வைணவ திருத்தலங்கள்ல ஒன்றாகும் நம்மாழ்வாரால் பாடல் பெற்ற இந்த தலம் நாகர்கோயில இருந்து திருநெல்வேலிக்கு போற வழியில சுமார் ரெண்டு மைல் தூரத்துல இருக்கு இந்த தலத்தோட இறைவன் ஏழு முனிவர்களால சூழப்பட்டு காட்சி தருகிறார் லக்குமி தேவி ஆனந்தம் அடைந்து திருமாலோட திருமார்பில் நித்தியவாசம் செஞ்சதால இந்த தலத்துல திருமால் திருவாழ் மார்பன் என்று அழைக்கப்படுகிறாருங்கிறது ஐதீகம் திரு ஆகிய லக்குமி பதி ஆகிய திருமாலை சார்ந்து இந்த ஊர்ல தங்கியதால இந்த ஊர் திருப்பதி சாரம்னு அழைக்கப்படுது இந்த கோயிலோட வரலாற்றை மேலும் தெரிந்து கொள்வதற்கு முன் நீங்க இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழ இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்கிற நோட்டிபிகேஷன் பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் திருவன் பரிசாரம் இறைவனின் பெயர் திருவாழ் மார்பன் இறைவி கமலவல்லி நாச்சியார் தீர்த்தம் லக்ஷ்மி தீர்த்தம் விமானம் இந்திர கல்யாண விமானம் என்ற அமைப்பினை சார்ந்தது இங்க கருவறையில் மார்பன் ஏழு அடி உயரத்துல நான்கு கரங்களோட சங்கு தாரியா வலது கால மடக்கியும் இடது கால தொங்க அமர்ந்த கோலத்தில் கிழக்கு நோக்கி கழுத்துல லக்ஷ்மி உருவம் பொறிக்கப்பட்ட பதக்கத்தோட காட்சி தருகிறார் இந்த தலத்தோட மூலவர் கடுகு சர்க்கரை மற்றும் மலை தேசத்து மூலிகைகளால் செய்யப்பட்டதனால இவருக்கு திருமஞ்சனம் கிடையாது இந்த தலம் நம்மாழ்வாரோட தாய் திருவுடை நங்கை பிறந்த தலமாகும் குலசேகர ஆழ்வார் கிபி எட்டாம் நூற்றாண்டுல இந்த தலத்தை புதுப்பிச்சு இறைவனுக்கு வாகனம் கோயில் மதில் போன்ற திருப்பணிகளை பலவும் செய்து கொடிக்கம்பத்தையும் நிர்மாணித்து விழா செய்துள்ளார் நம்மாழ்வார் குழந்தையாக தவழ்ந்தது போன்ற மிக அழகிய சிலை ஒன்று இந்த தளத்தில் உள்ளது நம்மாழ்வாரால் மட்டும் ஒரே ஒரு பாசுரத்தில் பாடல் பெற்ற தலமாகும் இந்த கோயில் கருவறை அர்த்த மண்டபம் மண்டபம் ஒற்றை கல் மண்டபம் ஆகிய மண்டபங்களை கொண்டுள்ளது இங்கு விமானம் இந்திர கல்யாண விமானம் அமைப்பை சார்ந்தது கோயில் கருவறையின் வலது பக்கம் ராமர் சீதை ஹனுமன் லக்ஷ்மணன் ஆகியோருக்கு தனி சன்னதிகள் அமைக்கப்பட்டுள்ளன கருவறை சுற்றில் கன்னி மூல விநாயகர் உள்ளார் கோயிலுக்கு வெளியே நாற்பது அடி உயரமுள்ள கொடிமரம் உள்ளது கொடிமரத்துக்கு பக்கத்தில் பெரிய பலிப்பீடமும் கோயிலுக்கு வெளியே சோம தீர்த்தம் உள்ளது கோயிலுக்கு வெளியே வடக்கு பகுதியில் உடைய நங்கையார் அவதரித்த பகுதி உள்ளது நம்மாழ்வாரோட தாயாரின் வீடானது இப்போ ஒரு பஜனை மண்டபமாக உள்ளது திருப்பதிசாரம்ங்கிற இடத்துல திருவாழ்மார்பன் கோயில் உள்ளது இது நூத்தி எட்டு திவ்ய தேசங்கள்ல ஒன்றாகும் இந்த ஆலயத்தின் அருகில் உடைய நங்கை என்ற விஷ்ணு பக்தை வாழ்ந்து வந்தார் இதுபோல் திருநெல்வேலிக்கு அருகில் உள்ள ஆழ்வார் திருநகரி என்ற இடத்திலும் நூத்தி எட்டு திவ்ய தேசங்களில் ஒன்றான ஆதிநாதன் கோயில் அமைந்துள்ளது இந்த கோயிலின் அருகில் வசித்து வந்தவர் காரி இவரும் சிறந்த விஷ்ணு பக்தர் ஆவார் உடைய நங்கைக்கும் காரிக்கும் திருமணம் நடைபெற்றது திருப்பதி சாரத்தில் மகாவிஷ்ணுவின் அருளால் அந்த தம்பதியினருக்கு நம்மாழ்வார் அவதரித்தார் பிறந்தவுடன் அழாமல் தாய் அமுது உண்ணாமல் மௌனத்தோடு இருந்த நம்மாழ்வாரை அவரது பெற்றோர் திருக்குறுகூரில் உள்ள ஆதிநாதன் சந்நிதியில் விட்டனர் அந்த குழந்தை தவழ்ந்து போய் அங்கிருந்த புளியமரத்தின் மரத்தின் பொந்தில் புகுந்து கொண்டது பின்னர் யோக முத்திரையுடன் பத்மாசனத்தில் அமர்ந்து விட்டது பதினாறு ஆண்டுகள் திருக்குறுகூர் தலமரமான மரமான புளிய மரத்திலேயே நம்மாழ்வார் தவநிலையில் இருந்தார் பிறகு வேதத்தின் சாரத்தை திருவாய் மொழியாக மொழிய அதனை திருக்கோளூரில் பிறந்த மதுர கவியாழ்வார் ஏட்டில் எழுதினார் ஆழ்வார் திருநகரி ஆதிநாதன் கோயிலில் உள்ள புளிய பெருமாள் பிரம்மச்சரிய யோகத்தில் இருப்பதால் மகாவிஷ்ணு மகாலட்சுமியை மகிழ மாலையாக ஏற்றுக்கொண்டாராம் இத்தலத்தில் நம்மாழ்வார் சன்னதியும் மூலவர் ஆதிநாதன் சன்னதியும் தனித்தனியே உள்ளது ஆதிநாத வள்ளி குருகூர் வள்ளி என இரண்டு நாச்சியார்களுக்கு தனி சன்னதிகள் அமைந்துள்ளன மூலவர் ஆதிநாத பெருமாள் கிழக்கு பார்த்து நின்ற கோலத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறார் மணவாள மாமுனிகள் மற்றும் நம்மாழ்வாரின் மங்களாசாசனம் பெற்ற திருத்தலமாக இந்த தலம் விளங்குகிறது மூலவரின் முன்புறம் உள்ள கருட மண்டபத்தை மணவாள மாமுனிகளே கட்டினார் முனிவரின் கருவறை விமானத்தை விட நம்மாழ்வாரின் சந்நிதியின் விமானம் பெரியதாகும் அடியவர்களின் அன்புக்கு கட்டுப்பட்டவன் ஆதிநாத பெருமாள் என்பதால் இவ்வாறு கட்டப்பட்டுள்ளது இந்த கோயிலில் உள்ள நம்மாழ்வாரின் விக்கிரகம் தாமிரபரணி தண்ணீரை காய்ச்சி அதில் ஆழ்வாரால் தனது சக்தி பிரயோகிக்கப்பட்டு உருவானது என்று கூறப்படுகிறது இத்தல மோகனவினை என்னும் கல்நாதஸ்வரம் உலக அதிசயமாகும் இங்கு எழுந்தருளியுள்ள பெருமாள் சுயம்புவாக தோன்றியவர் அவரின் பெரிய உடைய திருப்பாதங்கள் பூமிக்குள் இருப்பதாக கருதப்படுகிறது ஸ்ரீரங்கத்தில் ரங்கனுக்கு நடைபெறும் அரையர் சேவை இந்த தல ஆதிநாத பெருமாளுக்கும் உண்டு இத்தலத்தின் தெற்கு மாடத் தெருவில் திருப்பதி ஏழு ஸ்ரீரங்கன் ரங்கனும் தனி சன்னதியில் எழுந்தருளி உள்ளனர் வடக்கு மாட வீதியில் ஆண்டாளுக்கும் தேசிகனுக்கும் சன்னதிகள் உள்ளன காசிப முனிவரின் சாபத்தால் இந்திரன் தனது செல்வங்களை இழந்தான் பின்னர் இத்தல ஆதிநாத பெருமாளை வழிபட்டு அதை மீண்டும் பெற்றான் பிரம்மதேவருக்கு குருவாக இருந்து இத்தல ஆதிநாதன் உபதேசம் செய்ததால் இத்தலம் குருகூர் என்றானது குரு பார்க்க கோடி நன்மை என்பார்கள் குரு பார்வை ஜாதகத்தில் வேண்டுவோர் இத்தல ஆதிநாதரை வழிபட்டால் நலம் உண்டாகும் ராமர் வேணுகோபாலன் நரசிம்மர் கருடன் இராமானுஜர் சந்நிதிகளும் இங்கு அமைந்துள்ளன குறுகு என்பதற்கு தமிழில் சங்கு என்று பொருள் இந்த தல பெருமாளை சங்கன் என்னும் கடலில் வாழும் சங்குகளின் அரசன் வந்து வழிபட்டு பேறு பெற்றதால் இந்த தலம் குறுகூர் ஆனதாகவும் கூறப்படுகிறது பின்னர் நம்மாழ்வாரால் ஆழ்வார் திருநகரி என்றானது இந்த தலத்தில் யானையும் வேடனும் போரிட்டு மடிந்தனர் இங்கு இறந்த ஒரே காரணத்திற்காக இருவரும் வைகுண்டம் சென்றனர் எனவே இத்தலத்தில் வழிபட்டால் பாவங்கள் பறந்தோடி வைகுண்டம் கிடைக்கும் என்பதும் நம்பிக்கையாக உள்ளது மேலும் இந்த தலத்தில் அமாவாசை மட்டுமன்றி எந்த நாளிலும் இறந்து போன நம் முன்னோர்களுக்கு திதி கொடுக்கலாம் அவ்வாறு செய்தால் நம் முன்னோர்களின் ஆன்மா நரகம் சென்றிருந்தாலும் நாம் இத்தலத்தில் திதி கொடுத்த உடனேயே விஷ்ணு தூதர்கள் வந்து அவர்களை நரகத்திலிருந்து வைகுண்டம் அழைத்து செல்வார்கள் என்பதும் நம்பிக்கையாகும் மகாலய அமாவாசை அன்று ஆழ்வார் திருநகரி வந்து முன்னோர்களுக்கு திதி கொடுத்தால் அவர்கள் வைகுண்ட பதவி அடைவார்கள் என்பது நிச்சயம் திதி கொடுத்த பின்னர் கோபுரத்திலோ கோபுரத்தின் அருகிலோ மோட்ச தீபம் ஏற்றலாம் நல்லெண்ணெயால் ஏற்றப்படும் தீபம் சிறப்பு வாய்ந்தது இங்குள்ள புளியமரம் ஆதிசேஷனே ஆகும் எனவே இத்தலத்திற்கு சேஷ சேத்திரம் என்னும் பெயர் உள்ளது நாகதோஷம் உள்ளவர்கள் இங்குள்ள பெருமாள் நாச்சியார்கள் கருடன் நம்மாழ்வார் மற்றும் இத்தல புளிய மரத்துக்கு தலா ஒன்பது நெய் விளக்குகள் ஏற்றி வழிபட்டால் நாகதோஷங்கள் அகலும் திருநெல்வேலி திருச்செந்தூர் வழிபாதையில் தென்கிழக்காக முப்பது கிலோமீட்டர் தூரத்தில் தாமிரபரணி ஆற்றின் தென்கரையில் திருக்குறுகூர் என்னும் ஆழ்வார் திருநகரி அமைந்துள்ளது இது நம்மாழ்வார் அவதார தலம் திவ்ய தேசங்களில் ஒன்று கோலம் அமர்ந்த கோலம் இங்குள்ள மூலவர் திருவாழ் மார்பர் இங்கு தாயாருக்கு தனி சன்னதி கிடையாது லக்ஷ்மி தாயார் மூலவரின் நெஞ்சிலே பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளதாக ஐதீகம் பெருமாள் லக்ஷ்மியின் உருவம் பொறித்த பதக்கத்துடன் தங்க மாலை ஒன்றை அணிந்துள்ளார் தல பெருமை நம்மாழ்வாரின் தாயார் பிறந்த தலம் திருவிழா திருமால் குலசேகர ஆழ்வாரை வைகுண்டத்துக்கு அழைத்து சென்ற ஆடி சுவாதி திருநாள் சித்திரை மாதம் பத்து நாட்கள் திருவிழா புரட்டாசி சனி ஆவணி திருவோணம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இவருக்கு மட்டுமே ஊஞ்சல் சேவை நடக்கிறது பிரார்த்தனை திருமண தடை நீங்கவும் கல்வி கேள்விகளில் செல்வ செழிப்புடன் விளங்கவும் இங்குள்ள இறைவனிடம் பிரார்த்தனை செய்கின்றனர் நேர்த்திக்கடன் பெருமாள் தாயாருக்கு திருமஞ்சனம் செய்து புது வஸ்திரம் அணிவித்து வழிபடுதல் திருப்பதி பெருமாளுக்கு நேர்த்திக்கடன் செய்ய நினைப்பவர்கள் இந்த தல பெருமாளுக்கு நேர்த்தி கடன் செய்யலாம் மகாவிஷ்ணு ஹிரண்யனை வதம் செய்து உக்கிரமாக இருந்தபோது பிரகலாதன் பகவானை பிரார்த்தித்து அவரை சாந்தப்படுத்தினான் மகாலட்சுமி ஆனந்தமடைந்து பகவானின் திருமார்பில் நித்தியவாசம் செய்ததால் திருவாழ் மார்பன் என்ற பெயர் ஏற்பட்டதாகவும் ஐதீகம் மகாலட்சுமி தனது பதியை சேர்ந்ததால் திருப்பதி சாரம் என்றும் அழைக்கப்பட்டதாகவும் கூறப்படுகிறது நம்மாழ்வாரின் தாயார் உடைய நங்கை அவதரித்த ஸ்தலம் ஹனுமன் பிரார்த்தனைக்கிணங்க அகஸ்தியர் ராமாயணம் அருளியதாக ஸ்தல வரலாறு கூறுகிறது குலசேகர மன்னன் திருப்பணிகள் செய்ததாக கூறப்படுகிறது நன்றி மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம்